வெல்கம் டு ஈஸி ஸ்கலரி. இன்றைக்கி சோயா சங்ஸ் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். சோயா சங்ஸில் ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட்ஸ்னு நிறைய சத்து இருக்குது. இந்த சோயா சங்ஸ் வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி, சில்லி சோயா சங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் சோயா சங்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துடலாம். இது முழுகிற அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் இதை கைகளால் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கைகளால் பிழிஞ்சு எடுத்துருங்க. இதை தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கைகளால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதும் சோயா சங்ஸை போட்டு எடுத்துடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சோயா சங்ஸ் ரெடியாக இருக்குது. அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 கப் நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுடலாம். 1 கப் நறுக்கின கேரட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி அதாவது கார்ன்ஃப்ளவர் தண்ணி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக சோயா சங்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சில்லி சோயா சங்ஸ் ரெடி. இதே மாதிரி நான் ரோட் சைட் மஷ்ரூம் மசாலா போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.